வணக்கம் தம்பி. உட்காருங்க. நானே சொல்லி அனுப்பணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. முந்தா நாளே வரணும்னு நினைச்சேன். அம்மன் கோயில் திருவிழா வருது இல்ல, அது விஷயமா? ஊர்ல உங்க பொண்ணு தினமும் நடத்துற திருவிழா பத்தாதுன்னு அம்மனுக்கு வர திருவிழா வேணுங்கிறீங்களா? ஒண்ணுமே புரியலையே தம்பி, என்ன சொல்றீங்க? இவரு பொண்ணாடுறாட்டம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா குருக்களையா, உங்க பொண்ணு அடிக்கிற கூத்து ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போகுது. ஊருக்கு பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறா? ஏதோ சின்ன பொண்ணு, அதுல உங்க பொண்ணாச்சு நினைச்சு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும்ல தம்பி. ஏதோ சின்ன பொண்ணு, உலக ஞானம் தெரியாதவ. நான் வீட்டுக்கு போய் அவளை கண்டிக்கிறேன். என் முகத்தை பார்த்தாவது அவளை மன்னிச்சிடும். இதான் லாஸ்ட் வார்னிங். அதுக்கப்புறம் நீங்க என் காலை பிடிச்சு கெஞ்சி கூத்தாடினால மன்னிக்க மாட்டேன். நீங்க போலாம். அப்போ திருவிழா அது வழக்கம் போல தானாவே நடக்கும். போய் வேலையை பாருங்க. அம்மா தாயே, எங்களை நல்லபடியா வாழ வைக்கணும். இவனை இப்படி விட்டா நம்ம மானம் போயிடும். அதான்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம பீமனை கோதாவில் இறங்க சொல்லு. சரி. நீ இப்படி கோவமா பேசினா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ முகம் எப்படி இருக்கு தெரியுமா? சலசலன்னு ஓடுற கங்கை பொங்கற மாதிரி இருக்கு. அது சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அந்த பிரதாப் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அவன் எங்க வீட்டுக்கு நாளைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வரானா? அவன் அங்க வரக்கூடாது. கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு நினைச்சு ஆம்பளைங்க கனவு காணுவாங்க. கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க.
சொன்னா பத்தாது. எங்க வீட்டுக்கு நாளைக்கு நீங்க வந்து என் மேல ஆசை வச்ச அந்த அயோக்கிய முன்னாடி எங்க அப்பா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லுங்க. சொல்றேன் கங்கா, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. ஆனா உங்க அப்பா அவனுக்கு பயந்து உன்னை அவனுக்கே கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருன்னா? அது நடக்காத விஷயம்.
நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மாரியாத்தா எனக்கு எப்போ அநியாயம் செய்ய மாட்டா. சரி கங்கா, நான் இன்னைக்கே வந்து அவர்கிட்ட பேசுறேன். கதவு பூட்டி இருக்கு, பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு அந்த குருக்கள்? அவர் கங்கை அம்மன் கோயில்ல பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஆமாண்டா, கங்காவை நமக்கு பிடிக்கணும்னா பிரதட்சணம் பண்ணித்தானே. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, நீங்க உட்காருங்க. கங்காவுக்காக வெயிட் பண்றதுல தப்பு இல்ல. பொண்ணையா, கதை பூட்டி இருக்க, ஏதாவது வேலையா போயிருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அதே கேள்வி நானும் உன்ன கேக்குறேன், நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு தான். நான் பார்க்க போற பொண்ணு நீயும் பார்க்க வந்திருக்கியா? யாரா உன்ன கூப்பிட்டாங்க? என்ன கங்கா கூப்பிட்டாடா? உன்ன கூப்பிட்டது யாரா? அப்ப என்ன கூப்பிட்டா? பொண்ணு உன்னை பாக்கு வெத்தல வச்சு கூப்பிட்டாளடா. வரட்டும் பாக்குறேன். என்னத்தர நீ பாக்குறது வெங்காயத்தையா? கங்கா என்ன விரும்புறா? என்னத்தாவ கல்யாணம் பண்ணிக்குவா? என்ன விரும்புற பொண்ண பொண்ணு பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கியே, வெக்கமா இல்ல? ஏய், பொண்ணு பாக்க வந்த இடத்துல மூட வீணா கெடுத்துக்க வேண்டாம்னு பாக்குறேன். என்னடா ரொம்ப எகிர்ற? ஓங்கி விட்டன உன் மூஞ்சி கிஞ்செல்லாம் பேந்துரும். நான் ஒண்ணு கொடுத்தேன்னா அட்ரஸ் இல்லாம போயிடும். ஏய், என்னடா நீ குடுக்குறது? என்னத்தடா நீ உடு? என்ன அர்த்தம்? ராஜாவே, நான் ஒன்னும் ஒருத்தர் என்ன அதிகாரம் பண்ணி விரும்புறவர், இன்னொருத்தர் என்ன அன்போட விரும்புறவர். அம்மா, ஆனா பயப்படாதீங்க, எல்லாத்தையும் அந்த மாரியாத்த பாத்துக்குவா. இவங்கள உள்ள வர சொல்லுங்க. அம்மா தாயி மாரியாத்தா, என் மனச பத்தி உனக்கு தெரியும். உன் பக்தியோட மனசுல உள்ள கோரிக்கையை நிறைவேற்ற தாயே. அப்பா, இந்த சந்தனத்தை ரெண்டு பேர் நெத்திலையும் வைங்க. என்னம்மா இதெல்லாம்? ஆமாப்பா, இந்த சந்தனம் யாரோட நெத்தில கருக்காம அப்படியே இருக்குதோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது அந்த மாரியாத்தோட ஆணை. என்ன குருக்களே, ஒரே நேரத்துல ரெண்டு பேர் பொண்ணு பாக்குறது நல்லா இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? தமயந்தி சுயம்பரத்துக்கு நள மகாராஜாவோட வேற மன்னர்களும் வந்திருந்தாங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. குருக்களே, நீங்க சொல்ற ஹரிக்கதை கதா காலட்சேபத்தை கேட்டு கேட்டு உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. தன்னை சாவித்திரின்னு தமயந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் தமயந்தின் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மட்டும் நள மகாராஜா கிடையாது. தைரியம் இருந்தா சந்தனத்தை வச்சுக்கோங்க பாக்கலாம். குருக்களே, அந்த சந்தன பொட்ட வைங்க, உங்க பொண்ணோட மகிமை என்னன்னு பார்த்தல்லாம். பிரதாப் தம்பி, அந்த மாரியாத்தா ராஜாவத்தான் என் பொண்ணுக்கு புருஷன் நிர்ணயிச்சிருக்க. அப்பனும் பொண்ணும் சேர்ந்து என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? எப்படி இந்த கல்யாணம் நடக்குது நான் பாக்குறேன். தம்பி, தம்பி ஆத்திரப்படாதீங்க. ஐயா, இது தெய்வ வாக்கு, கோபப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. ஏய் பூசாரி, நெருப்புன்னா கைய சுட்டுடாது, பொண்ணு பாக்குறதால கல்யாணம் நடந்துடாது. இனி இந்த பிரதாப்போட பிரதாபம் என்னங்கறத நான் காமிக்கிறேன். இன்னில இருந்து உன் தாகத்தை தீக்க போறது உன் கண்ணீர் தாண்டி. பாக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன் தாகத்தை தீக்க அந்த கண்ணீர் கூட உனக்கு கிடைக்காது. அதையும் பார்க்கலாண்டி. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. பாம்பு மேல கால் வச்சுட்டோமோன்னு கவலையா இருக்கு. அவன் ஒரு தண்ணி பாம்பு, அவன செய்வான். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல தகராறு எதுக்குன்னு சும்மா இருந்துட்டேன். அவன் விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லதுப்பா. கூடிய சீக்கிரம் உங்க அம்மாவை சந்திச்சு முகூர்த்தம் குறிச்சிடும். என்னடா, என்ன பத்தி கோல் முடிக்கிட்டு? ஒண்ணும் இல்ல. ஏண்டா ராஜா, நான் சொல்றது உண்மைதானா? உனக்கு கல்யாணம் கங்காங்கிறான், ஒண்ணுமே புரியலையே, என்ன இதெல்லாம்? அம்மா, நானும் கங்காவும் காதலிக்கிறோம், அவங்க அப்பா கூட ஒத்துக்கிட்டாரு. உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு மன்னிச்சிருமா? ஏண்டா அப்படி சொல்ற? இப்பவாவது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற புத்தி வந்துச்சு, அதுவே போதும். ராஜா, பக்கத்துல நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி முடிக்கும். இனிமே நாடகம் கீழகம்னு சொன்னா காலம் முடிச்சிருவேன். டேய் ராஜா, இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே விவசாயத்தை பாத்துக்கிட்ட வீட்டோடயே இருக்கணும்பா. சரிமா. டேய், இனிமே 24 மணி நேரமும் விவசாயம் தான், நீ கவலைப்படாதமா. அப்ப நாடகம் அது கனவுலதா? என்ன
மாதிரி சத்தம் போடு. ஆய முடிட்டு வாடி. ஏண்டி தமயந்தி, இப்ப நீ என் காலடியில விழுந்து கிடக்குற. நான் தாண்டி உன் நலமகராஜன். ராஜகுமா, ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்த நீ ஒரு ஆம்பளை தானா? இப்போ உன்னை நான் அனுபவிக்கிறத இங்க யாராலுமே வந்து தடுக்க முடியாது. நான் உன்ன வாயார அண்ணான்னு கூப்பிட்டு அண்ணனா தான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு பேர் பிடிச்ச மிருகமா மாறிட்ட. நீ எப்படி நினைச்ச? நான் நினைக்கலையே. இங்க பொண்ணா பிறந்த எல்லாரும் ஆம்பளைங்க சுகத்துக்கு உபயோகப்படுற பொருள் தாண்டி பைத்தியக்காரி. நான் கழுக்கி போயிடுண்டா. என்ன தொட்டினா நிச்சயம் அந்த கை விழுகாது. அந்த மாரியா தவனை சும்மா விட மாட்டான். எங்க அந்த மாரியா தலை வர சொல்லு, நானும் பாக்குறேன். என் நேரத்தை வீணாக்காத, வாடி. கங்கா, அந்த பிரதாப்பு பழி வாங்குற பாம்பு. இனிமே நீ எங்கயும் தனியா போகாத. அப்படின்னா அந்த அயோக்கியனுக்கு பயந்து ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க தனியா வெளியே போக கூடாதா? கோயில் கூட வரக்கூடாதா? நீ எப்பவும் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அம்மா, நீங்க அந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? ஆமா, எங்க போச்சு? இங்க ஒரு சின்ன பாப்பா உட்கார்ந்து இருந்துச்சு. நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். அது உன்னை யாரோ தூக்கிட்டு போறான்னு சொல்லிச்சு. அந்த பாப்பா யாரா இருக்கும்? ராஜா, அந்த மகமாய் தான் பாப்பாவா வந்திருக்கணும். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கீங்க. அம்மா மாரியதா. யப்பா, மெதுவாடா. புண்ணுல முளகாத்தூள் வைக்கிற மாதிரி என்ன ஒத்தடண்டா இது? சும்மா தொட்டதுக்கு எரிஞ்சு விடுறீங்களே. தர்மடி நல்லா கிடைச்சிருக்கு தலைவருக்கு. யப்பா, எனக்குன்னு வந்து வாஞ்சிருக்காம்பா இவன். யாரோ வந்திருக்காங்க பாரு. யாரு? நாய. இனி அவனை என்ன செய்ய போறீங்க முதலாளி? முடிக்கிற அவன் கதையை முடிக்கிற. அந்த கங்காவை ஒரு வழி பண்ணாம நான் தூங்க மாட்டேன். எனக்கு ஒரு யோசனைங்க. ஆமாண்டா, கரெக்டா ஞாபகப்படுத்தின. இத்தனை நாள் அது எதுக்குன்னு பொறுத்துக்கிட்ட சும்மா இருந்துட்டேன். இனி அந்த ராஜா கதறி கதறி மண்ணுல புரண்டு அழுதுகிட்டே அலைய வேண்டியதுதான். போயிட்டாரா? அம்மா, கங்கா, நீ சீக்கிரம் கிளம்பு. நாம உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும். எந்த ஊருக்கு? மனிதாபிமானத்தோட மனுஷங்க வாடுற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம். கிளம்பு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவன் கோவில் சுவரில் உன் பேரை எழுத வச்சிருக்கான். அம்மன் பேரை சொல்லி அவன் உன்னை பலி கொடுக்கலாம்னு பாக்குறான். சீக்கிரம் கிளம்பு. எதுக்குப்பா இப்படி பயப்படுறீங்க? ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கிறப்ப அவன் நம்மள என்ன செஞ்சிருவான்? இந்த ஜனங்களுக்கு கொடுமையை பாக்குறதுக்கு கண்ணு இருக்க தவிர இது கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய் இல்லமா. இங்க இருந்தா அந்த மாரியாத்தாவால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. வா. இப்படி பயந்து பயந்து தான் நாம அவனுக்கு பலத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அவன் ஆட்டம் கிட்ட நடக்காது. ஐயோ, அவன் விஷயம் உனக்கு தெரியாது தாயே. அவன் பச்சை ரத்தம் குடிக்கிற ராட்சச. அவன் என்ன நினைச்சா? அரக்குத்தனமா தன் சொந்த தங்கச்சி கூட இதே மாதிரி கொன்னான். நீங்க சொல்றது உண்மையாப்பா? ஆமாமா. அந்த சண்டாளன் அவன் தங்கச்சிக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பாவம், அவன் ஒரே தங்கச்சி ஜானகி, வேற குலத்தை சேர்ந்த ஒரு நல்லவனான ராமுவை விரும்பினான். ராமு. ஜானகி, காதல் வேற, நம்ம வாழ்க்கை வேற. நல்லா யோசனை பண்ணிக்க. நல்லா யோசனை பண்ணிட்டேன்.
உங்களாட்ட ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற என்ன வேணும்? கஷ்டம்னா என்னன்னு தெரியாத வாழ்க்கை ஒன்னு ஒருது. கஷ்டத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்னது? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் தவிர வேற எதுவுமே கிடைக்காது. பிடிக்காத ஒருத்தர கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சுக்கிறத விட மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கஷ்டத்தையும் சந்தோஷமா அனுபவிப்பேன். ஜானகி, நான் ஒரு அனாதை. கிராம மக்களை என் சொந்தக்காரங்களா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். நம்ம கிராம மக்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக நடக்கிற போராட்டத்துல எப்போ என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க. ராமு, உங்க மனசுல ஒரு இடம் கொடுத்தா உங்க பொண்டாட்டியா நான் வாழ்வேன், இல்லைன்னா நான் செத்துருவேன். ஜானகி, எனக்காக சாக போறியா? வேண்டாம், உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஜானகி, நான் சொல்றத கேளுனா அண்ணா ஓடி உள்ள. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குனடி, என் விஷயம் தெரிஞ்சும் கூட காதலிக்க துணிஞ்சிட்டியா? அந்த பொறிக்கு பயலோட சேர்ந்து ஊரு பூரா உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறியா? அண்ணா, ராமு ரொம்ப நல்லவர்னா நான் அவரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறோம். இனி எப்பா உன் கண்ண பட மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருண்ணா. வாய மூடு. இந்த வம்சத்துல பிறந்தவளுக்கு எந்த ஆசை இருக்க கூடாது. காதல் கத்திரிக்கான கொன்னுடுவன் ஜாக்கிரத. மறுபடியும் அந்த ராமு பேர நீ சொன்ன, உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இவ்வளவு உள்ள தள்ளி பூட்டுங்கடா. அவன் எவ்வளவு பெரிய கொலகாரன். அந்த அயோக்கியன் கையில மாட்டி நீ இன்னொரு ஜானகியா மாறக்கூடாது. வாமா, இந்த ஊரை விட்டு போயிடலாம். வேண்டாம், நம்ம எங்கேயும் போக வேண்டாம். அவனுக்கு பயந்து நாம தப்பிச்சு ஓடுறது கோழத்தனம். சாவுங்கிறது எங்க போனாலும் வராம இருக்காது. அதுக்காக பாம்ப கழுத்துல மாட்டிக்க போறியா? நாம இந்த பூமியில இருக்கணும்னு இருந்தா அந்த பாம்பே பூமாலையா மாறாதா? என்ன சொல்ற நீ? நாம நம்பி கும்பிட்டு இருக்கிற அந்த மாரியாத்தா நமக்கு என்னைக்கும் அநியாயம் செய்ய மாட்டா. ஐயோ, இத உனக்கு எப்படி புரிய வைப்பா? சரிடா, இந்த விஷயத்தை பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற அம்மா கிட்ட சொல்லு. நான் முன்னாடி போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ.